டைரக்டர் ராம்பாலா இயக்கத்தில் நம்ம சந்தானா அவர்கள் நடித்து லாஸ்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மூவி தில்லுக்கு துட்டு. யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு இந்த படத்துடைய சீக்குவல் அதாவது செகண்ட் பார்ட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தில்லுக்கு துட்டு எடுத்தாங்க. அந்த படமும் பயங்கரமானிட்டேன். என்னடா இது செகண்ட் பார்ட்டு ஹிட் ஆகிடுச்சு நம்ம தேர்ட் பார்ட் எடுக்கலாம், அதில் குறிப்பாக இந்த படத்தை 3D எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு ரூமரை வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதில் குறிப்பாக அந்த படத்துடைய பட்ஜெட்டே ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கிட்ட இந்த படத்துக்காக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி நாங்கள் 3D ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டுடைய படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போதே நம்ம டேரக்டருக்கும் சந்தானக்கும் முட்டு மோதல் அப்படி ஆகிப்போச்சாமா, அதனால் அவங்கள்ட்ட பேரும் பேசுறதில்ல. அதுக்கடுத்து இந்த தில்லுக்கு துட்டு 3 அப்படின்றது நடக்கவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சந்தானத்துக்கு அதுக்கடுத்து வெளிவந்த எந்த படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல, தொடர்ந்து எல்லா படமும் ஃப்ளாப்பு. என்னடா அது இதே மாதிரி போயிட்டுருக்கு, சரி நம்ம கெரியரில் நல்லா இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த தில்லு துட்டு மட்டும்தான், இப்போ நம்ம அந்த படத்துடைய தேர்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னா அந்த படத்தை ராம்பாலா டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ராம்பாலா அவருடைய அசிஸ்டண்ட்டான பிரவீன் ஆனந்த் அப்படின்ற ஒரு ஏடி தான் இந்த தில்லுக்கு துட்டு 3 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. ஆனால் இந்த படத்துக்கு தில்லுக்கு துட்டு 3 அப்படின்ற மாதிரி டைட்டில் வைக்காம தில்லுக்கு துட்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நம்ம சந்தானத்துக்கு வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படத்தரப்பில் ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணி படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற டேட்டை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் July 28 இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. மார்க் ஆண்டனி படம் தள்ளி போனதுனால இவங்க வராங்க போல இருக்கேன். அதில் குறிப்பாக நாளைக்கு இந்த படத்துடைய ட்ரைலர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சந்தானத்தோடைய ஃபேன்ஸுங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவருடைய படத்துடைய ஒரு பயங்கரமான அப்டேட். யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு இந்த படம் வரும் அப்படி சொல்லிட்டேன். July 28 படம் வரப்போகுதுன்றாங்க, நாளைக்கு ட்ரைலர் வரப்போகுதுன்றாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த கிளிம்ஸே பார்க்குறதுக்கு பயங்கரமான கிரிஞ்சி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம்.